இங்கதான் வண்டலூர் ஜூக்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன அனிமல் பார்க்க போகிறோம்னா மங்கி. பாருங்க எவ்வளோ மங்கி இருக்குது, அங்கே ஒரு மங்கி நடந்து போகுது. நெக்ஸ்ட் வந்து கொரிலா பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கொரிலா தூங்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா பீகாக் பார்க்க போகிறோம். கொச்சு கொச்சுன்னு பீகாக் இருக்குது, எப்படியும் 10 பீகாக் இருக்குது. இப்போ நம்ம ஸ்மால் பீகாக் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா குட்டி பீகாக்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேரட் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பேரட், ஒயிட்லேயும் இருக்குது கிரேலையும் இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்குரலும் இருக்குது அது கூடியே. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பேரட் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு பெரிய பேரட்டு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேர்டு பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதோட லெக்ஸ்லாம் எவ்வளோ டாலாக இருக்குல்ல. இந்த பேர்டோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மாக்கோஸ் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த மாக்கோ, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லோ ப்ளூ கலரில் இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் ஃபீடிங்கை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் பார்க்க போகிறோம். இதுதான் ஆக்ஸு, எல்லாமே தண்ணி குடிச்சிட்ருக்கு. ஆக்ஸுக்கு தமிழில் வந்து காட்டெருமை. இப்போ நாங்கள் டீ குடிக்க போகிறோம். இங்கே தான் நாங்கள் டீ குடித்தோம். இங்கே பர்கர் சாண்ட்விச்சும் இருக்குது. இப்போ நம்ம டைகர் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்த நேரம் டைகர் எல்லாம் டேபிள் கீழே தூங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம லைன் பார்க்க போகிறோம். வா, அங்கே பாருங்கள், ஒரு பாய் லயன் நடந்துட்டுருக்கு. நாங்கள் போன டைம் வந்தப்பையும் அப்படியே தான் நடந்துட்டு இருந்துச்சு, இப்பயும் அப்படியே தான் நடந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மவுஸ் டீயை பார்க்க போகிறோம். இதுதான் மவுஸ் டீயா, அங்கே ரெண்டு பறத்துட்டு இருக்குல்ல, அதுதான் மவுஸ் டீயா. எவ்வளோ க்யூட்டாக குட்டியாக இருக்குல்ல, டியர் மாதிரியே இல்லைன்னா அது ஒரு டியர். இந்த டியர் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டியர் பார்க்க போகிறோம். இந்த டியர் தான் நாங்கள் பார்த்ததுலேயே பெரிய டியராக, ரொம்ப க்ரௌடாக இருக்குல்ல, நிறையா கொச்சை கொச்சன்னு. இதுதான் ரெயின் டியர், எவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அங்கே இருக்க விட பெருசு. இது பேர் ரெயின் டியர். இது பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும் போது ஒரு டியர் க்ராஸ் பண்ணி வந்துச்சு, அது தப்பிச்சிருச்சு, அதுதான் இந்த டியராக. இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் டைகர் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒயிட் டைகர் ரெண்டு பழுத்துட்டு இருக்கு ஒரு டேபிளுக்கு மேலே. இதுதான் ஒயிட் டைகர், ரேரான டைகர். இப்போ பார்த்தீங்கன்னா உல்ஃப் பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு உல்ஃப் மேலே நின்றுட்டுருக்கு, ஒரு உல்ஃப் கூட கீழே இறங்கிட்டுருக்கு, அப்புறம் நிறையா உல்ஃப் அங்கே உள்ளே பார்த்துட்ருக்கு ஒரு டென்ட் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெப்பர்ட் பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், லெப்பர்ட் அந்த டேபிளில் பார்த்துட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெலிகன்ஸ் பார்க்க போகிறோம். இதுதான் பெலிகன்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. இதுக்கு தமிழில் வந்து கொக்கு, ஆனால் இதோட எக்ஸாக்ட் நேம் தமிழில் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எலிஃபென்ட் பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், ரெண்டு எலிஃபென்ட் இருக்குது. அந்த ஒரு எலிஃபென்ட் பக்கத்தில் வந்து ஒரு பீப்புள் உட்காந்துருக்காங்க, ஏன் உட்காந்துருக்காங்கன்னே தெரில. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹிப்போபோட்டமஸ் பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், ஒரு ஹிப்போபோட்டமஸ் அதோட ஹெட்டை வெளில வச்சுருக்கு, இன்னொன்றும் வருது பார்த்தீங்களா, அதோட இன்னொன்றும் வருது. மொத்தம் 3 ஹிப்போபோட்டமஸ் இருக்குது போல், வந்துட்டு வந்துட்டு போகுது.
ப்ரீட் பண்ண தான் வெளில வருது போல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெய்னோ பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெய்னோ சோரஸ் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றே ஒன்றா இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிராஃப் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஜிராஃப் இருக்கு, எவ்வளோ டாலாக இருக்குல்ல, இதான் டாலஸ்ட் அனிமல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் ஜூ மியூசியமாக பார்க்கலாம். காலை மாலை வேலை உன் காதல் நினைவுகள் காதல் கடலில் மூழ்கி தத்தளித்தேன். அன்னே எந்தன் வழியில் உன் பாதச் சுவடுகள் வரிந்தேன், நான் வரிந்தேன், என்னை மறந்து நானும் தவித்தேன். வானில் நிலவை போல் என் வாழ்வில் நீயும் உதித்திட, உன் சுவாச காற்றினில் நான் மீண்டும் பிறந்தேனா. தைப்பீரை போய் வளர்ப்பீரை வரும் நாளும் அன்று என் காலை மாலை வேலை உன் காதல் நினைவுகள் காதல் கடலில் மூழ்கி தத்தளித்தேன். அன்னே எந்தன் வழியில் உன் பாதச் சுவடுகள் வரிந்தேன், நான் வரிந்தேன், என்னை மறந்து நானும் தவித்தேன். வானில் நிலவை போல் என் வாழ்வில் நீயும் உதித்திட, உன் சுவாச காற்றினில் நான் மீண்டும் பிறந்தேனா. தைப்பீரை போய் வளர்ப்பீரை வரும் நாளும் அன்று என் காலை மாலை வேலை உன் காதல் நினைவுகள் காதல் கடலில் மூழ்கி தத்தளித்தேன். அன்னே எந்தன் வழியில் உன் பாதச் சுவடுகள் வரிந்தேன், நான் வரிந்தேன், என்னை மறந்து நானும் தவித்தேன். வானில் நிலவை போல் என் வாழ்வில் நீயும் உதித்திட, உன் சுவாச காற்றினில் நான் மீண்டும் பிறந்தேனா. தைப்பீரை போய் வளர்ப்பீரை வரும் நாளும் அன்று என் காலை மாலை வேலை உன் காதல் நினைவுகள் காதல் கடலில் மூழ்கி தத்தளித்தேன். அன்னே எந்தன் வழியில் உன் பாதச் சுவடுகள் வரிந்தேன், நான் வரிந்தேன், என்னை மறந்து நானும் தவித்தேன். வானில் நிலவை போல் என் வாழ்வில் நீயும் உதித்திட, உன் சுவாச காற்றினில் நான் மீண்டும் பிறந்தேனா. தைப்பீரை போய் வளர்ப்பீரை வரும் நாளும் அன்று என் காலை மாலை வேலை உன் காதல் நினைவுகள் காதல் கடலில் மூழ்கி தத்தளித்தேன். அன்னே எந்தன் வழியில் உன் பாதச் சுவடுகள் வரிந்தேன், நான் வரிந்தேன், என்னை மறந்து நானும் தவித்தேன். வானில் நிலவை போல் என் வாழ்வில் நீயும் உதித்திட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.